ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹைபீம் சேனல். இன்றைக்கி நம்ம பைக் ரிவ்யூ சீரீஸில் ரெண்டு சூப்பரான பைக்கோட கம்பேரிசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மைலேஜ்களின் ராஜா என்று சொல்லக்கூடிய டிவிஎஸ் ஸ்போர்ட் அண்டு பஜாஜ் பிளாட்டினாவோட BS6 வேரியண்ட்டோட கம்பேரிசனை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன தான் மார்க்கெட்டில் எவ்வளவோ ஹை பெர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ் வந்தாலும் ரெகுலர் யூசேஜுக்கு நம்ம எதிர்பார்க்குறதுனவோ ஹை மைலேஜ் கொடுக்குற பைக்கு தான். அப்படிப்பட்ட ரெண்டு பைக்கை பற்றி கம்பேரிசன் வீடியோ போடுங்கன்னு நம்ம வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ முழுக்க முழுக்க அதுக்காகவே தான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் பைக் பர்ச்சேஸ் பண்ணுற பிளான் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பைக்கை பற்றி பார்த்தோன்னா, இந்த ரெண்டு பைக்குமே கம்ப்யூட்டர் மாடல் பிளாட்ஃபார்மில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் பிளாட்டினாவுக்கு போட்டியாக தான் டிவிஎஸ் ஸ்போர்ட் லான்ச் பண்ணாங்க. அதனால தான் என்னவோ ரெண்டு பைக்லேயுமே கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சருமே சேமாக தான் இருக்குது. ரெண்டு பைக்கிலுமே சிங்கிள் சீட் தான் இருக்குது. ரெண்டு பைக்குமே கிக் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் வேரியண்ட்டில் கிடைக்குது. ரெண்டு பைக்குமே லைட் வெயிட் பைக்கு தான். ரெண்டுலேயுமே அலாய் வீல் அண்டு சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சரோட டிசைன் வேறு மாறி இருக்கலாம், ஆனால் ஃபீச்சர் எல்லாமே ரெண்டு பைக்கிலுமே சேமாக தான் இருக்குது. பழைய BS4 வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்போர்ட்டில் தான் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. பிளாட்டினாவில் ரொம்ப ஃபியூ சேஞ்சஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பைக்லேயுமே ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சரும் சேமாக இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட ஃபீச்சரை வச்சு தான் இந்த ரெண்டு பைக்குமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அது என்னென்ன, இந்த BS6ல என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பைக்கை விட இன்னொரு பைக்கு எந்த வகையில் பெட்டராக இருக்குன்றத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஜினை பற்றி பார்த்தோன்னா, ஸ்போர்ட்டில் இன்ஜினில் பெரிய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 100cc செக்மெண்ட்லேருந்து 110cc செக்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ ஸ்போர்ட்டில் 109.7cc ஏர் கூல்டு 4-ஸ்ட்ரோக் SI இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் சிசி இன்க்ரீஸ் பண்ணதால் பவர் அண்ட் டார்க் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இன்ஜின் மேக்ஸிமம் 8.2 PS பவர் அண்டு 8.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ஜென்ரேட் பண்ணுது. பிளாட்டினா பொறுத்தவரையும் இன்ஜினில் பெரிய சேஞ்சஸ் வரல. பழைய BS4 வெர்ஷன்லேருந்து அதே இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 115.45cc ஏர் கூல்டு DTSI இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் மேக்ஸிமம் 8.6 PS பவர் அண்டு 9.81 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ஜென்ரேட் பண்ணுது. பவர் அண்ட் டார்க்கை பொறுத்தவரையும் ஸ்போர்ட்டை விட பிளாட்டினா அதிகமாகவே இருக்குது. இந்த ரெண்டு பைக்லேயுமே BS6 அப்டேட் கொடுத்துருக்கதால ஸ்போர்ட்டில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளாட்டினாவில் FI சிஸ்டம் கொடுக்கல. ப்ரைஸ் இன்க்ரீஸை கம்மி பண்ணுறதுக்காக எலக்ட்ரானிக் கார்புரேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பைக்ஸுமே கிக் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் வேரியண்ட்டில் கிடைக்குது. ஸ்போர்ட்டில் 4-ஸ்பீடு கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க வித் செயின் டிரைவ் கொடுத்துருக்காங்க. பிளாட்டினாவில் 5-ஸ்பீடு ஹச் கியர் டெக்னாலஜியோட கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க வித் செயின் டிரைவ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரேக்ஸை பற்றி பார்த்தோன்னா, ஸ்போர்ட்டில் ஃப்ரண்ட்டில் 130mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 110mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வீலுமே ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இதோட காம்பி பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பிளாட்டினாவை பொறுத்த வரையும் ஃப்ரண்ட்டில் 240mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 110mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸ்போர்ட்டில் டிஜிட்டான டைமண்ட் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் போர்க்கு, பேக்கில் ட்வின் ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்பர் கொடுத்துருக்காங்க. பிளாட்டினால் சிங்கிள் டவுன் டியூப் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு, பேக்கில் SOS சஸ்பென்ஷன் வித் நைட்ராக்ஸ் கேஸ் கன்சிடர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜியால் வைப்ரேஷன் ரொம்பவே கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பைக்லையுமே போத் வீல்ஸும் அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டில் 2.75x17 இன்ச் ஃப்ரண்ட் டயர் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 3x17 இன்ச் டயர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வீல்லையுமே ஆர்டினரி டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் கொடுக்கல. பிளாட்டினாவை பொறுத்த வரையும் ரெண்டு வீல்லையுமே 80x100 17 இன்ச் டயர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வீலுமே ரேடியல் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டை பொறுத்த வரையும் பழைய BS4 வேரியண்ட்டில் இருந்த அதே ஃபுல்லி அனலாக் கன்சோல் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா பேசிக் ஃபீச்சருமே இருக்குது, வேற எந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சருமே ஆட் பண்ணல. பிளாட்டினாவில் செமி டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீடோ மீட்டர் ஃபுல்லி அனலாகில் இருக்குது. ஓடோ மீட்டர், ட்ரிப் மீட்டர் எல்லாமே டிஜிட்டலில் இருக்குது. இயர் பொசிஷனிங் இண்டிகேட்டர் கூட அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ஃபீச்சரை பற்றி பார்த்தோன்னா, ஸ்போர்ட்டில் 35W கொண்ட ஹாலஜன் லேம்ப் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 5W கொண்ட ஹாலஜன் லேம்ப் கொடுத்துருக்காங்க. பிளாட்டினாலேயும் சேம் 35W கொண்ட ஹாலஜன் ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 5W கொண்ட லேம்ப் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டருக்கு பல்பு தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பைக்கிலுமே டேட்டிங் லேம்ப்பு LED-லாம் இருக்குது. டைமென்ஷனை பொறுத்த வரையும் ஸ்போர்ட்டோட ஓவரால் லென்த்து 1950mm, வீல் பேஸ் ஆனது 1236mm கொடுத்துருக்காங்க. ரைடர் சீட்டோட ஹைட்டு 790mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸு 175mm கொடுத்துருக்காங்க. பிளாட்டினாவை பொறுத்தவரை ஓவரால் லென்த்து 2006mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸு 1255mm கொடுத்துருக்காங்க. ரைடர் சீட்டோட ஹைட்டு 804mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸு 200mm கொடுத்துருக்காங்க. இது ஸ்போர்ட்டை விட 25mm ஜாஸ்தி. ஸோ அதனால் நம்ம ஊர் ரோட் கண்டிஷனுக்கு ரொம்பவே இது கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
ஸ்போர்ட்டில் 10 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. பிளாட்டினாவில் 11 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பைக்லையுமே பைக்கோட ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்காக, மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக லைட் வெயிட் பாடி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டில் ஃபுல் பாடி வெயிட்டு 110 கேஜி, பிளாட்டினாவில் ஃபுல் பாடி வெயிட்டு 122 கேஜி. ஸ்போர்ட்டோட மேக்ஸிமம் டாப் ஸ்பீடு 85 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரையும் போகும்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அரை மைலேஜ் 95 KMPL வரையும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பிளாட்டினாவோட டாப் ஸ்பீடு 90 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரையும் சொல்கிறாங்க. மைலேஜ் 65 KMPL வரையும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்போர்ட்டில் எஃப்ஐ சிஸ்டம் கொடுத்துருக்கதால மைலேஜ் ஆனது பழைய வேரியண்ட்டை விட 15 கிலோமீட்டர் வரையும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பிளாட்டினாவில் பழைய வேரியண்ட்டில் இருந்த அதே மைலேஜ் இதிலையும் ரிப்பீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்டை பொறுத்தவரையும் பிளாக் வித் ரெட், வல்கனோ ரெட், ஒயிட் வித் பர்பிள், ஒயிட் வித் ரெட், பிளாக் வித் ப்ளூ, மெர்குரி கிரே போன்ற 6 அட்ராக்டிவ் கலரில் கிடைக்குது. பிளாட்டினாவானது பிளாக் வித் ப்ளூ அண்டு பிளாக் வித் ரெட் போன்ற 2 வேரியண்ட்டில் மட்டும்தான் கிடைக்குது. ஸ்போர்ட்டோட எக்ஸோரூம் டெலி ப்ரைஸ் 59,675 ருபீஸ் சொல்கிறாங்க. பிளாட்டினாவோட எக்ஸோரூம் ப்ரைஸ் 62,900 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா ஸ்போர்ட்டில் இன்ஜின் சிசி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதால பவர் அண்ட் டார்க் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியூ கலர்ஸ் BS6 இன்ஜின் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐ சிஸ்டம் கொடுத்துருக்கதால மைலேஜ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லைட் வெயிட் பாடி தான் இருக்கிறதால லீனாக லோ வெயிட்டில் இருக்கிறவங்க இந்த பைக்கை வாங்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலர் யூஸுக்கு செட் ஆகிற பைக்னால் அது ஸ்போர்ட் தான். பிளாட்டினால் இந்த BS6 வேரியண்ட்டில் பெருசாக எந்த சேஞ்சுமே கொடுக்கல. எஃப்ஐ சிஸ்டம் கூட கொடுக்காம எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதனால் பெர்ஃபார்மன்ஸில் எந்த சேஞ்சும் வராது. மற்றபடி ஹை பெர்ஃபார்மன்ஸ் ரீஃபைன்டு இன்ஜின், டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டை விட பவர் அண்ட் டார்க் ஆல்சோ அதிகமாக இருக்குது. ஹெச் கியர் டெக்னாலஜி கொடுத்துருக்கதால கியர் எங்கேஜ்மெண்ட்டும் ரிலீஸும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறதும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதும் பிளாட்டினாவோட ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. ஆனால் ஸ்போர்ட்டை விட ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுக்காமல் இருக்கிறது நெகட்டிவாக பார்க்கப்படுது. இந்த பைக்கு ஆஃபீஸ் யூஸ் அண்ட் ரெகுலர் யூஸுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்ஜின் லைஃபு கூட ஸ்போர்ட்டை விட இது ஜாஸ்தியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுலேருந்து உங்களுக்கு எந்த பைக் வாங்கலான்னு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும். ஸோ இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு எங்களோட ஹைபீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி.